ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் அன்பானவர்களை இன்று இரவு ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற காரியத்தை வேத புஸ்தகத்திலிருந்து தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம் ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுதல் அல்லேலூயா பரிசுத்த ஆவியினால் பல்வேறு கிரியைகள் நடைபெறுகிறதை குறித்து பைபிள் நமக்கு சொல்லுகிறது அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை நாம் தியானித்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைக்கு ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுதல் ஸ்தோத்ரம் இதனுடைய ஒரு சரியான ஒரு அர்த்தத்தை புரிந்து கொள்ள கான்சிக்ரேட்டட் பை த ஸ்பிரிட் ஒரு கான்சிக்ரேட்டட் என்று சொன்னால் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்காக பிரதிஷ்டை செய்யப்படுகிறது அதுதான் அந்த கான்சிக்ரேஷன் என்று சொல்லுது பரிசுத்தமாக்கப்படுதல் என்பதனுடைய ஒரு ஒரு சரியான அர்த்தம் புரிந்து கொள்ள இந்த வார்த்தை தான் உதவுகிறது நாம் சாதா பரிசுத்தமாக்கப்படுதல்ன்னு சொல்லும் பொழுது சுத்திகரிக்கப்படுதல் அந்த மாதிரிலாம் நம்ம நினைப்போம் அதெல்லாம் உள்ள உட்பட்டது தான் ஆனால் அதிலும் ஆழமானது இது பரிசுத்தமாக்க பரிசுத்தமான தேவனுக்கு பரிசுத்தமாக்கப்படுதல் பரிசுத்தமான தேவன் சொல்லும் பொழுது அவர் எல்லாரை விட்டு வேறுபட்டவராய் உன்னதத்தில் இருக்கிறார் அல்ல லூயா அவருடைய பல காரியங்கள் மற்ற எல்லாரை விட்டு வேறுபடுத்தப்பட்டது அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறார் அவர் எப்பொழுதும் தூதர்களுடைய துதிகளின் நடுவில் இருக்கிறார் பல காரியங்களை பார்க்கும்போது அவர் வந்து மனுஷரோடு ஒரு மாம்ச இதில் உலக இதில் இருக்கக்கூடியவரே அல்ல இதெல்லாவற்றை விட்டு வேறுபட்டு அதான் பரிசுத்த தேவன் அல்ல லூயா அதே போல நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர்களாய் இருப்பீர்களாக என்று அவர் பழையற்பாட்டில் இஸ்ரவேலுக்கும் அதைத்தான் சொல்றார் புதியற்பாட்டில் கிறிஸ்துவின் சீஷர்கள் ஆகிய சபைக்கும் அதைத்தான் சொல்லுகிறார் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தராக வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு ஆவியானவர் பரிசுத்தப்படுத்துகிறதை குறித்து நாம் தியானிக்கலாம் ரெண்டு பிரிவாக இதை நாம் தியானிக்கலாம் முதலாவது ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது ரெண்டாவது அந்த ஆகிறதற்கு நம்முடைய பங்களிப்பு நாம் அவருக்கு ஒத்துழைத்து நாம் விட்டு விட வேண்டியதை விட்டு பிரிந்து அப்படி நம்முடைய பாகம் முதலாவது அவருடைய பாகம் ரெண்டாவது நம்முடைய பாகம் அப்படி ரெண்டாக நாம் பார்க்கலாம் இதில் முக்கியமாக அவருடைய பாகம் என்று சொல்லும் பொழுது ஒன்று தசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வசனங்களை பார்க்கும் பொழுது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் அல்லேலூயா லூயா இது வந்து அவருடைய பங்களிப்பை காட்டுகிறது அவர் பரிசுத்தப்படுத்துகிறார் நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார் அவர் எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்துடைய வருகையில் நாம் இயேசுவோடு சேர்க்கப்படுகிறதுக்கு ஏதுவான பரிசுத்தத்தை நமக்குள் உருவாக்குகிறார் அடுத்து ஒரு கேரண்டி கொடுத்திருக்கு உங்களை அவர் அழைத்திருக்கிறார் அந்த காரியத்துக்காக அதனால கண்டிப்பாக அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார் அவர் அழைக்கிற உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் அப்போ இது முழுக்க முழுக்க அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதை நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் பரிசுத்தப்படுத்துகிறதை குறித்து சொல்லி இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதே வேளையில் ரெண்டாவது பகுதி என்று நான் சொன்னது ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகா சாரி ரெண்டு குழந்தையர் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துடைய கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் அப்போ அங்கே நம்முடைய பங்களிப்பை பற்றி சொல்லியிருக்கிறது நீங்கள் பரிசுத்தமாக்கப்படணும் நீங்கள் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்தணும் உங்கள் மாம்சத்திலும் ஆவியிலும் மாம்சம்னா சரீரம் ஆவி என்று சொல்லுவது உள்ளான மனிதன் ஆவியும் ஆத்மாவும் அப்போ அங்கே தஸ்லோனிக்கியர்லே உங்கள் ஆவியாத்மா சரீரத்தை அவர் பரிசுத்தப்படுத்துவார் இங்கே உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் அவர் செய்கிற அந்த பரிசுத்தமாகுதல் பரிபூரணம் அடையும்படி நீங்கள் செயல்பட வேண்டும் ரெண்டு பக்கமும் இருக்கு அவர் செய்கிற கிரியைகளும் நாம் அவருக்கு ஒத்துழைத்து அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து நாம செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த ரெண்டும் நடக்கும் பொழுது நம்முடைய பரலோத்தின் தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ்வு நமக்குள் உருவாகும் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை இந்த பரிசுத்தம் என்பது அவ்வளவு முக்கியமானது இதை கோட்டை விட்டுட்டு மற்றபடி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம் ஊழியம் செய்கிறோம் ஊழிய கிரியைகள் செய்கிறோம் எல்லாருக்கும் உதவி செய்கிறோம் நற்கிரியைகள் செய்கிறோம் சபை கூடி வருகிறோம் சபையில் உள்ள கடமைகள் எல்லாம் கரெக்டாக நிறைவேற்றுகிறோம் இதெல்லாம் செய்தாலும் கடைசியில் பரிசுத்தத்தை விட்டுவிட்டால் தேவனை தரிசிக்கவே முடியாது தேவ சமூகத்தில் போகவே முடியாது ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காரியம் இப்பொழுது நான் முதலாவது முதல் பாகத்தை நாம் பார்ப்போம் தேவன் எப்படி செய்கிறார் என்பதை குறித்து ஒரு நான்கு வசனங்கள் அதில் முதலாவது புரஜாதிகள் பரிசுத்தமாக்கப்படுதல் அதை குறித்து ரோமர் நிருபம் பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ரோமர் பதினைந்து பதினைந்து அப்படி இருந்தும் சகோதரரே புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலி ஆகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் ஆகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபை நாள் நாளே உங்களுக்கு படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன் அல்ல இங்கே பவுல் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் புரஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு என்று சொல்லுகிறார் கத்தருகு ஸ்தோத்திரம் அப்போ ஆங்கிலத்தில் கான்சிக்ரேட்டட் அண்ட் மேட் ஹோலி பை த ஹோலி ஸ்பிரிட் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பலி கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ அன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் புறஜாதிகள் எப்படி தேவனை அடைவார்கள் அது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறி அன்றைக்கு அவர்களுக்கு ஈவன் பேதரு கூட அது இருந்தது அதனால தான் ஆண்டவர் அவரை குறஞ்சொல்லி வீட்டிலேருந்து ஒரு அழைப்பு வர்றதுக்கு முன்னாடியே தரிசனம் கொடுத்து அவரை தயார்படுத்தினார் ஒருவேளை எல்லாம் போகாம இருந்திருப்பார் யூதர்களுக்கு தான் அப்படி தான் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இப்போ முதல்ல இயேசு கிறிஸ்து இந்த பன்னிரண்டு பேரை ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது கூட அவர் என்ன சொன்னார் நீங்கள் சமாரியாவுக்கு போகாமல் புறஜாதியாருடைய தேசத்துக்கு போகாமல் இஸ்ரவேலருக்குள் போய் ஊழியம் செய்யுங்கள்னா ஃபர்ஸ்ட் அனுப்பினார் அந்த ட்ரைனிங்க்கு அனுப்பும் பொழுது அது எதிர்க்கு நான் உங்களிடம் வந்தேன் ஆனால் நீங்கள் என்னை தள்ளிவிட்டீர்கள் இதோ நான் யாவரிடத்திற்கும் போகிறேன் ஆண்டவர் அப்ரஹாமின் சந்ததியில் தான் வந்தார் ஆனால் அந்த சொந்த சந்ததி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகையால் எல்லாருக்கும் வழியை திறந்தார் நான் இது ஆதி முதலே தேவனுடைய திட்டம் அல்ல லூயா ஸோ நாம் இதை பார்க்கும் பொழுது அந்த சீஷர்களுக்குள்ளேயும் ஒரு விதத்தில் யூதர்கள் இசவேலர்கள் அவர்களுக்கு ரட்சிப்பு தான் அவங்க எண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இயேசுடைய காரியம் அப்படி இல்லை இயேசு அதை அவர்களுக்கு போதித்தார் அடுத்த கடைசியில் என்ன சொன்னார் பரமேறி போகும் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள்னு கட்டளை கொடுத்துட்டு போனார் அப்போ அதிலே ரொம்ப கிளியர் நான் முதலாவது உங்களை ஒரு ட்ரைனிங்க்கு அனுப்பினேன் அதில் இன்னொரு லாஜிக் இருக்குது முதலாவது யாப்ராமின் சந்ததிக்கு அப்புறம் வெளியே எல்லாருக்கும் ஆனால் அவர் சிலுவையில் ஏறி எல்லாருக்காக பலியாகி அப்புறம் அவர் உயிர் தழுந்த பிற்பாடு ஷீஷர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு பரலோத்துக்கு ஏறி போகிறதுக்கு முன்னாடி சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள் சொன்னார் அல்ல லூயா அப்போ இந்த வெளிப்பாடு வந்து அந்த காலத்தில் இந்த பைபிள் காலத்தில் ரொம்ப வந்து எல்லாருக்குள்ளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக வரல பல யூத விசுவாசிகள் கூட பிரஜாதியாரை சேர்த்துக்கொள்வதில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா மனதளவில் அவர்கள் அப்படியே வாழ்ந்து பழகிவிட்டார்கள் வளையற்பாட்டில் அப்போது அந்த ஒரு நிலை இருக்கிறது ஆனால் பவுலை ஆண்டவர் முக்கியமாக புறஜாதிகளிடத்தில் போய் ஊழியம் செய்கிறதுக்கு தான் அனுப்பினார் தெரிந்து கொண்டு ஸ்பெஷலாக தெரிந்து கொண்டு அவர் அனுப்பினார் அவன் ஃபுல்லாக பவுல் பர்ணபா போன்றவர்கள் எல்லாமே புறஜாதியார் மத்தியில் தான் அதிகமாக ஊழியம் செய்தாங்க பேதருவம் புறஜாதியார் மத்தியில் போனார் ஆயினும் அவருடைய ஊழியம் அதிகமாக அந்த யூதர்கள் மத்தியில் அதிகமாக இருந்தது அது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு நான் அப்போஸ்தலன் என்றும் பவுல் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு அப்போஸ்தலன்றும் ரெண்டு பேரும் பேசுனாங்க அது கலாத்தியர்ல நம்ம படிக்கிறோம் எனவே இந்த ஒரு இதில் பார்க்கும்போது புறஜாதிகள் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது அதை பற்றி தான் இந்த ரோமர் பதினைந்து பதினைந்தில் சொல்றார் புறஜாதிகள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று உள்ளே வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார் தேவனுக்கு ஏற்றவர்களாக அவர்களுடைய உள்ளங்களை அவருடைய ஆவியை மாற்றுகிறார் அதில் தான் பவுல் சொல்ல நான் ஒரு அசாரிய ஒளியின் சீர காரணம் போல இருக்கிறேன் ஆடுகளை கொண்டு வந்து பலி செலுத்துவது போல ஒவ்வொரு புறஜாதி ஆத்துமாக்களை கொண்டு வந்து நான் கிறிஸ்துவின் பலிபிடத்தில் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கிறேன் அதை பரிசுத்தாவியானவர் என்கிற அக்னி அந்த பலிபிடத்தில் எரிகிற அக்னி அதை எப்படி சுத்திகரித்து சுட்டரிக்க வேண்டியது சுட்டரித்து தகுதியான பலியாக ஆக்குதோ அதே மாதிரி பரிசுத்தாவியானவர் இந்த ஆத்மாவை என்ன பண்ணுறாரு பரிசுத்தமாக்குறார் கர்த்தருக்கு பிரியமான ஏற்றுக்கொள்ளத்தக்க பலியாக மாற்றுகிறார் ஸோ சிம்பிளாக சொன்னால் இது ஆத்தும் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா கர்த்தருடைய சீஷர் கூட்டத்தில் சேர்ந்து கர்த்தருடைய பிள்ளையாக கிறிஸ்துவின் சீஷனாக சீஷியாக வாழுகிற காரியத்தை தான் காட்டுகிறது அதை இப்படி ஒரு கோணத்தில் பேசுகிறார் ஒருவேளை யூதர்களே நீங்கள் என்றால் ரொம்ப கிட்ட என்று நினைச்சிருக்கீங்க ஆனால் நம்மில் கிரிய செய்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் அவர்களிலும் கிரிய செய்கிறார் அவர்களையும் கர்த்தருக்கு பிரியமான பலியாக அவர் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அல்லா சோ இது புறஜாதிகள் கர்த்தருக்கென்று எப்படி ஒரு ஆபிரகாம் சந்ததியில் வருகிற வருகிற ஒரு ஆத்மா கர்த்தருக்கு பிரியமாய் ஏற்றுக்கொள்ளப்படுதோ அதே மாதிரி எந்த வித்தியாசம் இல்லாதபடி இது கூட ரகம் அது குறைஞ்ச ரகம் அப்படி கிடையாது ஈக்குவல் ஈக்குவல் அதே போல நம்மையும் ஆண்டவர் நம்ம புறஜாதிகள் தானே நம்மையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அல்ல லூயா அது பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்தமாக்குதலினால் அது நடக்கிறது என்று இங்கே சொல்லுகிறார் ஸோ இதில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை அக்செப்டபிள் டு காட் தேவன் அங்கீகரிக்கத்தக்க ஆத்மா தேவன் அங்கீகரிக்கத்தக்க ஒரு ஆத்மாவாய் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வருகிற ஒரு மனிதனை பரிசுத்தாவியானவர் பரிசுத்தமாக்கும் பொழுதுதான் அவன் தேவனுக்கு பிரியமாய் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவாய் மாற்றப்படுகிறான் அல்ல லூயா சரி ரெண்டாவதாக பாவிகளை குறித்து சொல்லுகிறார் பாவிகள் ஒன்று குறந்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினொன்று வரைக்கும் அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா வஞ்சிக்கப்படாதருங்கள் வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபசாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடனும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசினரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் அல்லேலூயா முதல்ல புறஜாதிகள் எப்படி பரிசுத்த ஆவியினால பரிசுத்தமாக்கப்படுறார்கள் என்று சொன்னார் இப்போ பாவிகள் இப்போ இருந்தாலும் சரி யூதனாக இருந்தாலும் சரி எல்லாரும் பிறக்கும் பொழுதே பாவியாக பிறந்திருக்கு அதுக்கு மேல ஏகப்பட்ட பாவம் செய்திருக்கு அப்ப அத்தனை பாவிகளும் இயேசுவின் நாமத்தில் அல்லது இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாகத்தான் என்ன செய்யணும் சுத்திகரிக்கப்படணும் அடுத்து பரிசுத்த ஆவியினால் கழுவப்படணும் பரிசுத்தமாக்கப்படணும் நீதிமான்கள் ஆக்கப்படணும் அல்ல ஸோ இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் எந்த ஒரு பாவி எந்த மதத்தைச் சேர்ந்த எந்த ஜாதியை சேர்ந்த எந்த இனத்தை சேர்ந்த ஆளா இருந்தாலும் சரிதான் எல்லா மனிதனும் பாவிகள் என்று பைபிள் சொல்லுது ஸ்ரீநடத்தில் பிறந்த எல்லாரும் பாவிகள் என்று அப்போ அந்த பாவியாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா கிறிஸ்துவுக்குள் பிதாவானவர் ஏற்றுக்கொள்ளத்தக்க அவரோடு நித்தியத்தில் வாழக்கூடிய அளவுக்கு அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்க நிலை அடைய வேண்டும் என்றால் இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் என்று இங்கே சொல்லியிருக்கு இயேசுவின் நாமம்னா இயேசுடைய ரோலை காட்டுது அவர் தான் இதுக்காக சிலுவையில் மறித்து உயிர்த்தவர் அவருடைய ரத்தத்தினால தான் மீட்பு வருது சுத்திகரிப்பு வருது அதை நடத்துகிறவர் யார் பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவருடைய பரிசுத்தமாக்கப்படுதல் ஸோ இங்கேயும் அந்த வார்த்தை முதல்ல போடப்பட்ட வார்த்தை கழுவப்பட்டியர்கள் கழுவப்பட்டீர்கள்னு சொல்றது என்ன சுத்திகரிக்கப்பட்டீர்கள் இயேசுவின் ரத்தத்தால் பாவம் அற உங்கள் ஆத்துமா கழுவப்பட்டது சுத்திகரிக்கப்பட்டது உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளற சுத்திகரிக்கப்பட்டது அதோடு நிற்காமல் பரிசுத்த ஆவியினால் அடுத்த வார்த்தை பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் அண்ட் யூவர் கான்சிக்ரேட்டட் கான்சிக்ரேட்டட் கான்சிக்ரேட்டட்னா நம்ம உள்ள விளக்கம் சொன்னேன்ல கர்த்தருக்கென்றே உங்கள் வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்டது இனி நீங்கள் உலகத்தார் அல்ல இனி நீங்கள் பாவிகள் அல்ல இனி நீங்கள் வேறு யாருக்கும் உரியவர்கள் அல்ல கர்த்தருக்கே உரியவர்கள் அதுதான் அந்த அவருக்குன்னே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கை ஸ்தோத்திரம் பிரதிஷ்டை என்கிற ஒரு வார்த்தை அதுதான் இப்போ ஆலய பிரதிஷ்டை அப்படிலாம் சொல்கிறோமே அதெல்லாம் அர்த்தம் இருக்கிறது அந்த அர்த்தத்தை புரிந்து செய்கிறோமா புரியாமல் செய்கிறோமான்னு தெரியல வீடு பிரதிஷ்டை என்றெல்லாம் சொல்லுகிறோம் பிள்ளை பிரதிஷ்டை என்று சொல்லுகிறோம் எல்லாவற்றிலையுமே இந்த ஒரு கான்சிக்ரேஷன் என்ற ஒரு நிலை இங்கே வருது என் பிள்ளை கர்த்தருக்காக கத்துடைய சத்தியத்தில் வளர்ப்பேன் கத்தருக்காக வளர்ப்பேன் அதான் அந்த குழந்தை பிரதிஷ்டைன்னு சொல்கிறேன் என் வீடு கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என் இஷ்டத்துக்கு என் வீட்டை பயன்படுத்த மாட்டேன் கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை செய்கிறேன் அதான் வீடு பிரதிஷ்டை ஆலய பிரதிஷ்டை இது கர்த்தருக்கானது கத்தோடைய ஊழியத்துக்கானது கர்த்தருடைய ஆராதனைக்கானது வேற கிரியைகள் நடத்த மாட்டோம் பிரதிஷ்டை அதான் அந்த பிரித்தடுக்கு செட்டப்பாட் செட்ட பிரிச்சு வை தனிப்படுத்தி வை மற்றவைகளை விட்டு வேறுபடுத்தி வை அதான் செட்டப்பாட் இதுக்கு வார்த்தை தான் கான்சிக்ரேஷன் சொல்றது அப்போ ஒரு ஆத்மா இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதில் அசைவாடி கிரியேட் செய்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய சகலமும் கர்த்தர் ஏற்று பிதாவானவர் ஏற்றுக்கொள்ளத்தக்க ரீதியிலே பரிசுத்தப்படுத்துகிறார் முதல்ல பார்த்தோம் புறஜாதிகளை இப்போ பாவிகள் பாவிகளுடைய அங்கே போட்டிருக்கு மோசமான பாவங்கள் இந்த பாவங்களில் ஏதோ இருந்தாலும் நீங்க தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டீங்கன்னு சொல்றார் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் உங்களிலும் சிலர் அப்படி இருந்தீர்கள் இப்பொழுது நீங்கள் விசுவாசிகளா இருக்கிறீர்கள் ஆனா முன்னமே இந்த மாதிரி பாவப்பட்டியல்ல ஏதோ ஒரு பாவத்துக்கோ சில பாவத்துக்கோ நீங்கள் ஆளாக இருந்தீர்கள் ஆனா உங்களை இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இப்பொழுது கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக்கினார் அல்ல லூயா ஓ இனி பாவமே இல்லை இயேசு சிலுவையில் ஏற்படுத்தி வைத்த நீதியின்படி நீதிமான்களாய் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் நம்மை மாற்றினார் நாம் வந்து கிங்டம் ஆஃப் காட் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறவர்களாக என்பதை ரோமர் பதினைந்து பதினைந்துல பார்த்தோம் இந்த ஒன்று குறந்தையர் ஆறு ஒன்பதுலேருந்து பதினொன்று வரைக்கும் பார்க்கும்போது இப்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது எதற்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு ஏன்னா அந்த பாவப்பட்டியல்ல இருக்கிறவன் சுதந்திரிக்க மாட்டான் ஆனால் நாம் சுதந்திரிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மை என்ன பண்ணுறாராம் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தர்களாக உருவாக்குகிறார் ஸ்தோத்ரம் ஆகவே நம்மை நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும் இந்த பாவங்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது வேசி மார்க்கம் வேசி மார்க்கம்னா என்ன சாதா விபச்சாரம் வேசித்தனம் இல்லை இது வந்து வேசி மார்க்கம்னு சொல்கிறது பைபிளில் பாபிலோனிய மார்க்கத்தை பற்றி சொல்லியிருக்கு இந்த பாபிலோனிய மார்க்கம் என்பது பாபேல் கோபுரத்துலேருந்தே ஆரம்பித்தது ஆதி அம்மன் பதினொன்றிலேருந்து ஆரம்பித்தது இன்றைக்கும் செயல்பாட்டில் தான் இருக்குது பல்வேறு நிலைகளில் அரசியலிலே சமூகத்திலே மதங்களுக்குள்ளே எல்லாம் இந்த பாபிலோனின் கிரியை இருந்துகிட்டே தான் இருக்குது இதை நீ வெளிப்படுத்தின விசேஷத்தில் கிறிஸ்துவுக்கு கை கொடுக்கிற மனவாட்டியாக அந்த கூட்டம் எழும்பும் அதுபோல் கடையில் சில ஆண்டவர் அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பையும் அழிவையும் கொடுப்பார் அப்புறம் தான் பாபிலோன் விழுந்தது மகா பாபிலோன் விழுந்தது ஐயோ என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கார் ஸோ இந்த பாபிலோனிய ஒரு ஆவி அந்திகிறிஸ்துவின் ஆவி அது வந்து பயங்கரமான தே தெய்வீக போர்வையில் வந்து வஞ்சனை செய்கிறது தான் அதனுடைய முக்கிய வேலை தெய்வீக போர்வையில் வந்து வஞ்சனை செய்வது உபதேசங்களை கலப்படமாக்குவது தெய்வ வழிகளை மக்களை மக்களை வந்து தெய்வ வழியில் நடக்கிறது போல மக்களுக்கு காட்டி ஆனால் வழி விலகி போச்சேறது இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் தான் பாபிலோனின் ஆவி ரொம்ப அறுவறுப்பானது இதுதான் வேசி மார்க்கம் என்று சொல்லி இருக்கிறது சாதா வேசித்தனம் மட்டும் நினைக்க கூடாது இது வித்தியாசம் வேசி மார்க்கம் அடுத்து பாருங்கள் விக்ரகாராதனை விளக்கம் தேவையில்லை நம்முடைய தேவனாகி கத்தர் ஒருவரே தேவான் வேற ஒன்றையும் உருவாக்கவும் கூடாது அதை நமஸ்கரிக்கவும் கூடாது ஸோ அதெல்லாமே விக்கிரக ஆராதனை ஆளை ஆராதித்தாலும் சரி பொருளை ஆராதித்தாலும் சரி மிருகத்தை பறவை எதை ஆராய்ச்சாலும் அது வந்து விக்கிரக ஆராதனை அது இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது அடுத்த விபச்சாரக்காரர் அது சரீரத்தின்படியான படியான விவேசித்தனங்கள் விபச்சாரங்கள் இந்த அறுவறுப்பான காரியங்கள் அது இருந்தால் போக முடியாது அடுத்த சுய புணர்ச்சி ஆண் புணர்ச்சி தன்னில்தான் இன்பம் காணுகிற பொல்லாத பாவம் ஆண்கள் ஆண்களோடு இப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்கிறதே பெண்கள் பெண்களோடுன்னு சொல்லி ஓரின சேர்க்கை இந்த மாதிரி பாவங்கள் எல்லாம் இருக்கிறவள் தேவனுடைய ராஜ்யத்தில் வர முடியாது திருடன் எந்த விதத்தில் திருட்டு இருந்தாலும் களவு திருட்டு எந்த விதத்தில் இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது அடுத்தால் பொருளை திருடுறதும் திருட்டு தான் பொது சொத்தை சுரண்டுறதும் திருட்டு தான் கள்ளக்கணக்கெழுதுறதும் திருட்டு தான் எல்லா எந்த ஒரு திருட்டு இருந்தாலும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார் அடுத்தது என்ன சொல்லியிருக்கு பொருளாசைக்காரர் பொருட்கள் நமக்கு தேவையானதை பரத்திலே உருவாக்கி ஜோதிகளின் பிதாவானவர் நமக்கு தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் உலக பொருட்கள் மேல் ஆசைப்பட்டு போகும்பொழுது வழி மாறிவிடும் ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது பொருளாசை அதிலே ஒன்று அந்த பொருளாசை என்பது ஒரு விக்கிரகாராதனைக்கு சமானம் என்றும் பைபிள் நமக்கு சொல்லுகிறது ஏனென்றால் ஒரு பொருளை ரொம்ப நேசிக்கிறோம் அது வீடாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் அல்லது ஒரு சின்ன பொருளாக இருக்கட்டும் ரொம்ப நேசிக்கும் போது அது நம்ம இருதயத்தில் எடுத்து வச்சிட்றோம் அப்போ அது ஒரு விக்கிரகமாக மாறுது நம்முடைய இருதயம் இயேசு மட்டும் சிங்காசனத்தில் உட்கார வேண்டிய இருதயம் அல்ல லூயா கர்த்தர் உட்கார வேண்டிய இடத்துல ஒரு சின்ன பொருள் கூட ரொம்ப ஆசைப்பட்டு அது இல்லாம ஐயோ எனக்கு இருக்க முடியாது எனக்கு அது கண்டிப்பாக வேணும் இப்படியெல்லாம் போயாச்சுன்னு சொன்னா அது வந்து ஒரு விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது இப்போ அதுக்கு தான் அதுக்காகத்தானே மனுஷன் கடனாளியா மாறுகிறான் என்னென்னமோ செய்து ஆண்டோர் வைக்காததை பிடிச்சு எடுக்கணும்னு சொல்லி ஆசைதானே அத்தனைக்கும் தூண்டுதலாக இருக்கிறது எனவே பொருளாசை இருக்கிறவர்கள் அங்கே போக முடியாது தேவராஜ்யத்தில் வெறியார் வெறித்தனம் இருக்கவே கூடாது எந்த ஒரு வெறித்தனம் வந்தாலும் அது மாம்சத்துலேருந்து வரக்கூடியது போதைனால் வெறி வருது கோபத்தினால கடைசியில் ரொம்ப வெறித்தனம் வருது இப்படி நிறைய வெறித்தனம் வருது மதத்தினால வெறித்தனம் வருது நீ இயேசுவுக்காகவும் வெறித்தனம் காட்டக்கூடாது உபதேசத்துக்காக வெறித்தனம் காட்டக்கூடாது சிலருக்கு அந்த குழப்பம் வந்துடுது உபதேசம் எப்பொழுதுமே அன்பு நிறைந்தது அல்ல சமாதானம் நிறைந்தது சாந்தத்தோடு சொல்லுன்னு சொல்றார் அதில் போய் சண்டை போட்டால் அடிதடி வரைக்கும் போயிடுறான் உபதேசம் நீ சொல்லு தப்பு நான் சொல்லு சரி அதில் அடிதடி வர போதுன்னா அது எங்க இருந்து வருதுன்னா வெறியிலேருந்து வருது மாம்சத்துலேருந்து வருது அப்படி மாம்ச இயேசு இயேசுகோடைய ராஜ்யத்தை நாம நிலைநிறுத்த முடியாது அல்ல அதை கட்டி எழுப்பவும் முடியாதுன்னா அங்கே இயேசு இருக்க மாட்டார் மாம்ச நீ நிற்கும் போது உன் கூட அவர் நிற்க மாட்டார் அவர் தன்னுடைய பரிசுத்தாவின் வல்லமையால் கிரிய செய்து கொண்டிருப்பார் அமேன் உள்ளங்களில் மாற்றங்களை கொண்டு வந்துட்டே இருப்பார் நம்மளை என்ன சொல்றாரு அன்புடன் சத்தியத்தை கை கொள் சாந்தமாய் உபதேசம் பண்ணு இப்படிதான் நமக்கு சொல்றார் அதில் அந்த வெறித்தனம் மாம்ச வைராக்கியத்துக்கு இடமே கிடையாது பவுலே சொல்றாரு அந்த ஒன்று கொந்தியர் பதினொன்று நிர்ணயிக்கிறேன் அதுல அந்த ஸ்திரீகள் முக்காடு போடணும் ஆண்கள் முடிய வெட்டணும்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்வார் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால் எங்களுக்கும் கத்தோடைய சபைக்கும் அந்த வழக்கம் கிடையாதுன்னு சொல்ல நான் உனக்கு நன்மையானதை சொல்கிறேன் இதை வச்சு நீ உடனே வேறு வாக்குவாதத்துக்கு வந்து என்ன எத்தனை எந்த எத்தனை இஞ்சில் முடிய வெட்டணும் என்ன மாதிரி செய்யணும் விச்சல சிலருக்கு இப்படியெல்லாம் ஒன்று வந்துடும் வாக்குவாதம் செய்யணும் அதுக்கு எங்கள்கிட்ட இடம் இல்லைன்னு சொல்லிட்டார் இந்த வாக்குவாதம் இந்த மாதிரிப்பட்ட சண்டை சச்சரவு போட்டி இதெல்லாமே வெறித்தனம் அது வேண்டாம் அது இருந்தால் தேவராஜ்யத்து போக முடியாது ஆகையினாலே உபதேசத்துக்காகவே சண்டை போடுகிறவர்களாக யாரா இருக்கீங்களா நீங்கள் உபதேசத்தை ஒரு நாளும் கொண்டு செலுத்திக்கிட மாட்டீங்க யார்டையும் அன்புடனும் சாந்தத்துடனும் நீங்கள் பயன்படுத்தினா தான் நீங்கள் உபதேசத்தை ஸ்தாபிக்க முடியும் ஓகே அடுத்த உதாசினர் உதாசினர் என்று சொல்லுவது உதாசீனம் என்பது வேற உதாசீனம் என்பது வேற இங்கே உதாசீனம் உதாசீனம்னா என்னது நெக்லெக்ட் பண்ணுறது கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்னை உதாசீனப்படுத்திட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் என்ன கண்டுகொள்ளலை இங்கே சொல்லியிருக்க உதாசீனம் உதாசீனம்னா ஃபவுல் டங் தவறான நாவு அப்போது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையும் இருக்குது தவறான நாவு கோல் சொல்கிறது இல்லாததை உருவாக்கி சொல்றது அவதூறு பண்ணுறது அடுத்தாள் பேரை கெடுக்கிறது சும்மா மூணு பேரை உருவாக்கி விட்டு ஒரு நல்லா பயன்படுற ஆளை வந்து தடுக்கணும் அல்லது உங்களுக்கு போட்டியாக ஒருத்தர் எழும்பி வர்றாருன்னா அவரை தட்டி போடணும் இப்படியெல்லாம் நிறைய பேர் வந்து தவறாக தன்னுடைய நாவை என்ன செய்கிறார்கள் பயன்படுத்துகிறார்கள் இந்த தவறாக நாவை பயன்படுத்துகிறவர்கள் கத்துடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அல்ல இல்லையா சபைக்குள்ளையா இருந்தாலும் வேலை ஸ்தலத்துலையா இருந்தாலும் வீட்டில் உறவினர்கள் நடுவில் சமுதாயத்தில் எங்கே இருந்தாலும் இந்த நாவு பரிசுத்தமாக இருக்கணும் அவன் இது ஆண்டவர் அபிஷேகம் பொழுது முதல்ல அங்க தான் அந்ய பாஷையை தருகிறார் இந்த நாவு தான் முதல்ல அதை வெளிப்படுத்துது நாவு ரொம்ப முக்கியமானது நம்ம தான் நிறைய ஊழியங்கள் நடக்குது கர்த்தரை ஆராதிக்கிறோம் எல்லாமே இந்த வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியமானது அந்த நாவு தவறாக பயன்படுத்தப்படக்கூடாது தேவராஜ்யத்து போக முடியாது கொள்ளைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை அது எந்த கொள்ளைக்காரனாக இருந்தாலும் சரிதான் ஜம்புலிங்கம் பூலான் தேவி போன்றவர்களாக இருந்தாலும் சரிதான் சபைக்குள்ளே இருந்து கொள்ளடிக்கிறவனாக இருந்தாலும் சரிதான் அரசியலில் இருந்து கொள்ளடிக்கிறவனாக இருந்தாலும் சரிதான் எல்லா கொள்ளைக்காரலும் சேர்த்து தான் சொல்லியிருக்கு நீங்கள் தேவண்டிய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டீங்க போக மாட்டீங்க அல்ல லூயா ஸோ இது ஒரு பெரிய பட்டியல் நமக்கு அது உணர்த்த வேண்டும் என்று தான் நான் இவ்வளோ வழக்கமாக சொன்னேன் இந்த பாவிகள் பாவிகளாக இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அல்ல இல்லையா இப்ப நம்மெல்லாம் தான் வந்திருக்கோம் முந்தின வாழ்க்கை இந்த பட்டியலில் உள்ள தான் இருந்துச்சு ஸோ அதை ஆண்டவர் சொல்கிறார் அப்போ நம்பர் ஒன் நான் சொன்னது தேவனால் அங்கீகரிக்கப்படும்படி பரிசுத்தாவியானம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படி பரிசுத்தாவியானவும் நம்ம என்ன பண்றாரு பரிசுத்தமாக்குகிறார் இனி மூன்றாவது ரெண்டு தசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளா இருக்கிறோம் இங்கே பவுல் சொல்லும் பொழுது யாருக்கு சொல்றார் பிரியமான சகோதரர்களே சொல்லார் விசிலிங்கா இருக்கு கொஞ்சம் பாருங்க பிரியமான சகோதரர்களே என்று சொல்லுகிறார் விசுவாசிகளை பார்த்து பேசுகிறார் முதல்ல புறஜாதிகள் என்ற இதில் பேசுகிறது இரண்டாவது பாவிகள் என்ற இதில் பேசியிருந்து இதில் பார்க்கும்போது விசுவாசிகள் பிரியமான விசுவாசிகளே சகோதரரே இங்கே சொல்லப்படுகிற காரியமும் அதே விஷயந்தான் இன்னொரு வகையில் சொல்லியிருக்கு நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள் சத்தியத்தை விசுவாசிக்கிறீர்கள் இதனால் நீங்கள் ரட்சிப்பு அடையும் படிக்கு இதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் என்று சொல்லுகிறார் ஸோ தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் ஏற்ற நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உள்ளே வந்தீர்கள் உங்களை பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கின்றீர்கள் நீங்கள் ரட்சிப்பு அடையும் படிக்கு உங்களை கத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்குகிறார் என்று சொல்லுகிறார் அல்ல லூயா சோ இந்த பரிசுத்தமாக்கப்படுகிறது நாம் ரட்சிப்பு அடையும் படிக்கு உங்களுக்கு தெரியும் நாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டுக்கொண்டே இருக்கிறோம் ரட்சிக்கப்படுவோம் என்கிற ஒரு மூணு காரியம் உண்டு கடந்த காலம் ரட்சிக்கப்பட்டோம் என்ன எப்படி ரட்சிக்கப்பட்டோம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய சிலுவையினால் வரக்கூடிய பாவ மன்னிப்பை பாவ அறிக்கை செய்து ஆண்டவுட்டை கேட்டு நான் பெற்றுக்கொண்ட பொழுது என் ஆத்மா ரட்சிக்கப்பட்டது என் ஆத்மாவு என் வாழ்க்கையிலிருந்த பாவமெல்லாம் அவர் மாற்றி விட்டார் என் ஆத்மாவுக்கு நல்ல கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் அந்த சிந்தனை மோசமா இருந்தது கம்ப்ளீட்டா தெளிவடைஞ்சிருச்சு அந்த உணர்ச்சி எல்லாம் தேவையில்லாத மாம்ச உணர்ச்சி மோசமான காரியமா வந்துட்டு இருந்தது இப்போ அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு அது நல்ல உணர்ச்சியாக மாறுச்சு சித்தம் தீர்மானங்கள் பலவேளை தவறான தீர்மானங்கள் தான் மனசும் மாம்சம் விரும்பின வழியில் நடந்தோம் ஆனால் ஆத்மா ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய விருப்பத்தில் நடக்கணும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி அந்த சித்தத்துல ஒரு மாற்றம் வந்துச்சு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு விட்டது ஆனால் இப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் இப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்றால் நம்முடைய ஆவியிலே இப்போ மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கு ஒரே நேரத்தில் ஒரு செகண்ட்ல ரச்சிக்கப்பட்டுட்டோம் ஆத்மா பாவ மர கழுவப்பட்டு ரச்சிக்கப்பட்டுருச்சு ஆனா இந்த ஆவி இந்த தன்மைகள் இருக்கே உள்ள இருக்கிற உள்கடப்புகள் தன்மைகள் அது சீர்திருந்தது தான் சுபாவ சீர்திருத்தம் அதுதான் இன்னொரு வகையில பரிசுத்தமாகுதல் என்பதிலும் இருக்கிறது அது வந்து லைஃப் லாங் ப்ராசஸ் ஒரு நிமிஷத்தில் நடக்கக்கூடிய அற்புதம் அல்ல அது தேவன் நமக்குள் கிரிய செய்து கொண்டே இருக்கிறார் ஆவியானவர் கிரிய செய்து பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார் உள்ளான மறுரூபம் செய்து கொண்டே இருக்கிறார் கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாய் நம்முடைய உள்ளான மனிதனை மாற்றி கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவனுடைய சுபாவங்களை நாம் தரித்து கொள்வதற்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படி சொல்லப்பட எல்லா வார்த்தைகளும் எதை சொல்லுதுன்னா நம்முடைய ஜென்ம சுபாவத்தை தெய்வ சுபாவமாக மாற்றுகிற ஒரு பெரிய வேலை அதுதான் ஆவியில் ரட்சிப்புன்னு சொல்லலாம் முதல்ல உள்ளது ஆத்ம ரட்சிப்புன்னு சொன்னால் இதை என்ன சொல்லலாம் ஆவியில் ரட்சிப்பு நம்ம ஆவி திருந்தி கொண்டே இருக்கிறது நிறைய திருத்தங்கள் வருகிறது அது பல கட்டுகள்லேருந்து விடுதலை கொண்டே இருக்குது பழைய சுயம் என்ற கட்டிலேருந்து விடுதலை ஆகுது கோபம் என்கிற கட்டுலேருந்து விடுதலை ஆகுது நிறைய பொல்லாத தன்மைகள்லேருந்து விடுதலாகிட்டே இருக்குது இதுதான் இப்போ நமக்குள் பரிசுத்தாவியானம் செய்கிற முக்கியமான ஊழியம் அடுத்தது இனி ரட்சிக்கப்படுவோம் இன்றைக்கு இயேசு வரும் பொழுது ஒரு பொழுதில் நம் சரீரத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும் அல்ல அதுதான் ரோமர்ல சொல்லியிருக்கு சரீரம் மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருக்கிறோம் இன்னும் சரீரம் மீட்கப்பட இல்லையே ஆத்மா மீட்கப்பட்டது ஆவி மீட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதே வேளையில் சரீரம் இன்னைக்கும் வியாதி வருது இன்னைக்கும் பலவீனம் வருது இன்னைக்கும் வயோதீபம் வருது எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது சரீரம் இந்த சரீரத்துக்கு இயேசுவின் வருகையில் ஒரு இமைப்பொழுதில் நாம் அறுரூபம் ஆகும் பொழுது மண்ணின் சாயல் மாறி விண்ணின் தன்மை உள்ள சரீரமாய் மகிமடைந்த சரீரம்னு பைபிளில் சொல்லி இருக்கிற குளோரியஸ் பாடியாக இது மாறும் அல்ல லூயா அதுக்கப்புறம் இதுக்கு பலவீனம் கிடையாது வயோதிபம் கிடையாது இதுக்கு பசி தாகம் தூக்கம் ஒண்ணுமே வேண்டாம் அது ஒரு விசேஷமான சரீரம் சோ அந்த மீட்பு இனிதான் வரப்போகுது அதான் ரட்சிக்கப்படுதல்னு சொல்லியிருக்கு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு சொல்றார் அப்ப அந்த ரட்சிப்பு இனிதான் நிறைவேற போகுது இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அத்து மாவுல கிளியர் ஆயிடுச்சு ஆவில கிளியர் இருக்கு இனி டக்குன்னு இயேசு வரும் பொழுது மொத்தத்தில் சரீரத்துலேயும் அதை என்ன செய்தரும் கிளியர் ஆகிடும் ஸோ மொத்தமா ரட்சிக்கப்பட்டுருவோம் அல்ல இல்லையா ஸோ அந்த ரட்சிப்புக்கு ஏதுவாகத்தான் பரிசுத்தாவியானவர் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்காராம் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு வருகையில் இந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த காரியத்துக்காக முதல்ல அக்செப்டட் பை காட் தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்காக நம்மை பரிசுத்தமாக்கிறார் இரண்டாவது நாம் பார்த்தோம் அவர் தேவ ராஜ்யத்துக்குள் நம்மை பிரவேசிக்க செய்வதற்காய் பரிசுத்தப்படுத்துகிறார் மூன்றாவது நம்ம பார்த்தோம் நம்ம வந்து அந்த ரட்சிப்பை பூரணமாய் அடைந்து கொள்வதற்காக அவர் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார் அல்லே லூயா நான்காவது பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று பேதுரு ஒன்று முதல் இரண்டு வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்னியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிஸ்து ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக அல்லேலூயா இங்கேயும் சாங்டிஃபைட் அண்ட் மேட் ஹோலி பை த ஸ்பிரிட் இங்கே பேத என்ன சொல்ற தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளேன்னு சொல்கிறார் எலக்ட் எக்ஸைல்ஸ் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளே அவர் யாரும் சொல்கிறார் விசுவாசிகளை தான் சொல்கிறார் இந்த குறிப்பிட்ட நாடுகளில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் விசுவாசிகளை நீங்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் நீங்கள் உலகத்தார் அல்ல உலகத்தில் நீங்கள் யார் பரதேசி நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிற இங்கே பரலோகவாசிகள் உலகத்திலே நீங்கள் பரதேசிகள் அப்போது உங்களுக்கு எழுதும் பொழுது என்ன எழுதுகிறாரு நீங்களெல்லாம் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அதுல ரெண்டு வார்த்தையை சேர்க்கிறார் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதல் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதல் என்ன இப்போ நம்ம மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட ரத்தத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் பாதுகாக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் அந்த சிலுவையினால் உண்டான மீட்பை தான் அங்க இதை சொல்லுகிற இரத்த கோட்டைக்குள் இருக்கிறோம் அல்ல அப்போ இப்படி உங்களை இயேசுவின் ரத்தத்துக்குள் வைத்து ஆவியானவர் பரிசுத்தமாக்கி கொண்டே வருகிறார் நீங்கள் இதற்காக தேவன் உங்களை முன்னறிந்தார் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் எனவே நாம் இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த அதனுடைய நான்காம் வசனத்தில் அவர் சொல்லுவார் கடைசி ஐந்தாம் வசனத்தில் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக உங்களுக்கு பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அழியாத சுதந்திரத்துக்கு ஏதுவாக இதையெல்லாம் செய்கிறார்னு சொல்லுவார் அப்போ அவர் சொல்லுகிற காரியமும் பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு பரிசுத்தமாக்குறார் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்பு அதான் இயேசுவின் வருகையில் நடக்கிற அந்த ரட்சிப்பு அதுக்கு உங்களை ஆயத்தமாக்குறதுக்காக உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார் பரலோகத்திலேயே உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் அழியாத சுதந்திரம் அதை பெற்றுக்கொள்வதற்காக உங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் ஆயத்தம் பண்ணுகிறார் அப்போ இந்த பரிசுத்தமாக்குதல் ரொம்ப தேவை ஆவியானவர் பரிசுத்தமாக்குறதுல நமக்கு கிடைக்கிற பாக்கியம் பரலோத்தின் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறோம் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற சலாக்கியம் பெறுகிறோம் அடுத்தது அந்த கடைசி நேரத்தில் வெளிப்படுகிற ரட்சிப்புக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் பரலோவத்தில் உள்ள சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் இதற்காகத்தான் டெய்லி இருபத்தி நாலு மணி நேரம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் அசைவாடி கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் லூயா ஆவியானுடைய ஒரு பெரிய ஊழியம் நம்ம ஒவ்வொருவருக்குள் நடந்து கொண்டே இருக்கிறது தனித்தனியாக நமக்காக ஊழியர் செஞ்சுட்டே இருக்கிறார் பரிசுத்தமாக்கிறதுக்கு அந்த தேவன் விரும்புகிற அனுபவத்தில் நம்மை எழுப்புவதற்கு அவர் செய்கிறார் சரி அடுத்தது ரெண்டாவது பகுதி நாம் பரிசுத்தமாக வேண்டும் அல்லது ஆவியானுடைய பரிசுத்தமாகுதல் பூரணமாக்கப்பட நாம் ஒத்துழைக்க வேண்டும் இதில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி நிறைய வசனங்கள் இருக்கிறது ரெண்டு காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறேன் முதல்ல ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரத்திலே பதினேழு பதினெட்டு பார்த்தால் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் அடுத்த அதிகாரத்தின் முதல் வசனம் இப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் அல்லே லூயா இங்கே என்ன சொல்றாரு தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த அந்த மேன்மை அடைந்து கொள்ளும்படி இப்பொழுது நாம் என்ன செய்யணுமா அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போங்க எவர்கள் நடுவிலிருந்து அதுக்கு முன்னால் குறிப்பாக சொல்லியிருக்கிறது அவிசுவாசிகள் பேலியாள் விக்கிரகம் என்ற மூன்று விஷயங்கள் அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களில் சொல்லியிருக்கு நிறைய காரியத்தை விட்டு நாம் வந்து வேறுபடணும் பிரிந்து போகணும் அப்போ தான் நாம் வந்து இந்த பரிசுத்தாவியானுடைய பரிசுத்தமாக்கும் கிரியைக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ஒத்துழைக்கிறோம் இல்லாவிட்டா நம்ம ஒத்துழைக்கலைன்னு அர்த்தம் நீர் ஒரு பக்கம் சுத்திகரிச்சுட்டே இருக்கும் நான் ஒரு பக்கம் சாக்கடையில் போய் கையை போட்டுக்கிட்டே இருப்பேன்னா எப்படி இது நீ முதல்ல அந்த சாக்கடைக்கு போகாத நீ வேறுபாடு அதை விட்டு நீ பிரிந்து வா என் கைக்குள்ள நீ இரு நான் உன்னை பிதாவுக்கு பிரியமான பிள்ளையாக உருவாக்கிட்டு இருக்கிறேன் இதுதான் ஆவியானவர் நமக்குள் ப பாரத்தோடு செய்கிற காரியம் நம்ம வந்து நிறைய பேர் ஒத்துழைக்காமல் என்ன பண்ணுவோம் யார் கூட்டையும் கூட்டு வைப்போம் எங்கேயும் போய் நிற்போம் எதையும் போய் செய்வோம் இங்கே தான் நாம் நம்முடைய அந்த பரிசுத்தமாகதல் விஷயத்தில் கர்த்தருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம வே நம்ம வித்தியாசப்பட்டு நிற்கிறோம் அப்போ அவருக்கு எவ்வளோ தான் கிரியை செய்ய முடியும் ஒரு குழந்தைய நீங்கள் குளிப்பாட்டி 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 அது திரும்ப போய் மண்ணில் அழைஞ்சிட்டு அலைஞ்சிட்டு வந்துட்டு இருந்தோன்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் எத்தனை தடவை சுற்றி அரிக்க முடியும் அரிச்சு பிரயோஜனம் என்ன இன்றைக்கு பலருடைய நிலை அப்படி தான் இருக்கிறது அவர் அவருடைய வார்த்தையில் உண்மையா இருக்கிறார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்படியே செய்வார் அல்ல நம்ம சைடு எப்படி இருக்கு அதான் சொல்லியிருக்கு ஆவிலும் ஆத்மாவிலும் உண்டான அசுசிகள் நீங்க முதல்ல சொல்லியிருந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள் ரெண்டாவது அசுசிகள் நீங்கணும் அசுத்தமானதுன்னா அருவருப்பு பாவம் அக்கிரமம் அருவருப்புகள் அசுசின்னு சொன்னா ஃபில்த் அற்பமானவைகள் அற்பமானவைகள் நீ விலையேறப்பட்ட காரியங்களை நோக்கி பார்க்காம உலகத்தில் உள்ள அற்பமான அழிந்து போகிற காரியத்தையே இதை பார்த்து பார்த்து உன்னை நான் பிதாவுக்கேற்ற பரிசுத்தானாய் மாற்ற மாற்ற நீ திரும்ப எங்கேயே போட்டு கை போட்டு கை போட்டு இங்கேயே இருந்துகிட்டு இருந்தீன்னா என்னைக்கு தான் உன்னைய வேறுபடுத்தி நான் பரிசுத்தமாக்குறது ஸோ ஆண்டவர் அவருடைய காரியத்தில் உண்மையாக இருப்பார் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார் பிதாவுக்கு பிரியமாக அங்கீகரிக்கப்பட ஆனால் அதே விஷயத்துக்கு நம்முடைய சப்போர்ட் நம்முடைய ஒத்துழைப்பு கோப்பரேஷன் ரொம்ப வேணும் ரொம்ப வேணும் நம்ம இஷ்டத்துக்கு வாழுவோம் நீங்கள் பரிசுதப்படுத்துங்கன்னா அது என்ன அர்த்தம் நீ கழுவிட்டே இரு நாளுக்கு ஆக்கிகிட்டே இருப்பேன் இது வந்து பலர் வந்து இப்படி தான் செய்கிறது தெரியாமல் செய்கிறது இப்படி செய்யவே கூடாது நம்ம இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டு வசனங்கள் கூட வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் இரண்டு நாற்பது இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் பாட்டு சபைக்கு உபதேசம் கொடுக்கும் பொழுது மனம் திரும்புங்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள் பரிசு தாவிய பெறுங்கள் அடுத்து விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்புறம் ஆவிக்குரிய சபையிலே ஐக்கியம் வைத்து அப்போ சில உபதேசத்திலே அன்யோன்யத்திலே அப்பம் பிடிக்கிறதுல ஜபத்திலே தரித்திருங்கள் அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் விட்டு விலகு மாறுபாடுள்ள இந்த சந்ததி தேவன் வைத்த ஒழுங்கில் நடக்காத சந்ததி தேவனுடைய வேத புஸ்தக வசனத்தினுடைய வழியில் நடக்காத மாறுபட்டு வாழுகிற சந்ததி அந்த சந்ததியை நீ விட்டு விலகுன்னு சொல்கிற பொதுவாக இந்த வேறுபாட்டின் உபதேசம் விட்டு விலகுதலின் உபதேசம் அதான் பரிசுத்தமாகுதலின் உபதேசம் நீ விட்டு விலகுனா தான் கர்த்தருக்குன்னு கான்சிக்ரேட் பண்ணுற வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பகுதியும் என் இயேசு பிரியமாய் என் பிதா ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் நான் மாற்றணும் அதுக்கு அவர் பிரியம் இல்லாத எல்லாத்துலேருந்து நான் வேறுபடணும் விட்டு பிரிந்து வரணும் அவரு பிரியமான வழிக்குள்ள நான் நிக்கணும் ஆவியானவர் எனக்குள் செய்கிற பரிசுதமாகதலுக்கு நான் ஒத்துழைச்சி நிக்கணும் இந்த அனுபவத்தை ரொம்ப உறுதியாக நீங்க விரும்பணும் அதுக்கு எதை தள்ளணுமோ தள்ள ரெடியா இருக்கணும் அப்ப கர்த்தர் இன்னும் சந்தோஷப்பட்டு நமக்குள் பெரிய பெரிய கிரியைகளை செய்வார் அல்ல பரிசுத்தமாக்கப்படுவோம் பைபிளில் பொதுவாக ஒரு ஐந்து காரியங்களை குறித்து வே வேறுபடணும் விட்டு விலகணும்னு சொல்லியிருக்கு பாவம் பாவத்தை விட்டு வேறுபடணும் அல்லது விட்டு விலகணும் அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு நான் தலைப்பு தான் சொல்றேன் நான் படித்ததில் ஒரு ஐந்தா பிரிச்சு சொல்ல முடியும் ஒரு மொத்தம் எங்கே எதெல்லாம் விட்டு வேறுபடணும்னு உள்ளதுல முதல்ல பாவமும் பாவம் சார்ந்த காரியங்களையும் விட்டு என்ன செய்யணும் விலகணும் ரெண்டாவது வந்து விக்கிரகங்கள் விக்கிரகங்கள் சார்ந்த கிரியைகள் இவைகளை விட்டு விலகணும் எத்தனையோ வசனம் அதுக்கு இருக்குது விக்கிரகத்தை விட்டு விலகு விக்கிரக ஆராதனையை விட்டு விலகு விக்கிரக பந்தியை விட்டு விலகு விக்கிரகத்தை படைச்சதை விட்டு விலகுன்னு எத்தனையோ அதிலே உள்ளே இருக்குது நான் உங்களுக்கு ஒரு தடவை இந்த அஸ்திபார உபதேசங்கள் பைபிள் ஸ்டடி நடத்தின பொழுது இதெல்லாம் விரிவாக நான் இருக்கிறேன் நம்ம யூடியூப்பில் அதெல்லாம் இருக்கிறது அடுத்தது மூன்றாவது வந்து துருபதேசத்தையும் அது சார்ந்த விஷயங்களையும் விட்டு விலகு ஒரு வேத புரட்டு கள்ள உபதேசம் கள்ள தீர்க்க தரிசனம் துரு உபதேசம் இந்த மாதிரி எந்த விஷயம் துரு கொண்டு வர்றவனையும் விட்டு விலகன்னு இருக்குது அவனை வீட்டில் ஏற்றுக்கொள்ளாதேன்னு இருக்குது வாழ்த்துதல் சொல்லாதேன்னு இருக்குது ஸோ இது சம்பந்தமாக அதுக்கும் நிறைய வசனங்கள் இருக்கிறது அப்போ ஒன்று என்ன சொன்னேன் பாவத்தையும் பாவம் சார்ந்த காரியங்களை விட்டு விலகணும் ரெண்டாவது விக்கிரகத்தையும் அது சார்ந்த காரியங்களை விட்டு விலகணும் மூன்றாவது துருபதேசத்தையும் அது சார்ந்த காரியங்களை விட்டு விலகணும் நான்காவது உலகத்தையும் அது சார்ந்த காரியங்களையும் விட்டு விலகணும் இதில் புரிஞ்சுக்கணும் உலகம் என்கிற வார்த்தை பூமி உருண்டையாகிய உலகத்தை விட்டு விலகுன்னு சொல்லலை மனுபுத்திரராகிய உலகத்தை விட்டு விலகுன்னு சொல்லலை லௌகீகம் என்கிற உலகம் அதை விட்டு முற்றிலும் விலகு அல்ல இன்னொரு வார்த்தையில் சொன்னால் உள்ளத்துக்குள் குடியேறுகிற உலகம் அதை விட்டு கம்ப்ளீட்டாக விலகு கப்பல் திரளான தண்ணீர் இருந்தால் தான் பயணம் செய்ய முடியும் ஆனால் கப்பலுக்குள் ஒரு ஓட்ட விழுந்து அந்த ஏற ஆரம்பிச்சுன்னா கப்பல் அந்த தண்ணீரில் என்ன செய்ய போது அடுத்தது முழுக போது இதே மாதிரி உலகம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது இந்த மண்ணுலகம் மானுட உலகம் ரெண்டும் இல்லாமல் நம்ம வாழ முடியாது அதான் அந்த திரளான தண்ணீர் அதுக்கு மேலே நம்ம யாத்திரை செய்கிறோம் ஆனால் நம்முடைய படகுலே ஒரு ஓட்ட விழுந்து அந்த உலகத்தினுடைய விஷயங்கள் உள்ளே ஏறிச்சுன்னா மனசுக்குள்ள பிரசங்கியில் சொல்லியிருக்கு உலகத்தையும் அவர்கள் உள்ளங்களில் வைத்தார் தான் ஆபத்து உலகம் உள்ளத்துக்குள்ள வரக்கூடாது நாம உலகத்தில் இருக்கணுமே தவிர உலகம் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது இதை விட்டு கம்ப்ளீட்டாக வேறுபடணும் அதுக்கும் பைபிள் நிறைய சொல்லுது உலக வழிபாடுகளுக்கு விலகு உலக வேஷங்களுக்கு விலகு ஃபேஷன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ஸ்டைல்ஸ் ஃபேஷன்ஸ் இதெல்லாம் விட்டு விலகு உலக வழிபாடுகளுக்கு விலகு உலக இதுக்கு வேஷத்துக்கு விலகு உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை உள்ளத்தில் உலகத்தை நேசிக்காத உலகத்தை நீ பார்க்கும்போது அதுக்கு மேலே ஆக்கின தீர்ப்பு நிற்கிறதையும் சேர்த்துப்பார் அப்போ நீ நேசிக்க மாட்டாய் லோத்து சோதமாக பார்க்கும்போது செழிப்பை மட்டும்தான் பார்த்தான் மேலே அக்னி கந்தகம் ரெட்டியாக இருக்கிறத அவன் பார்க்கல உலகம் அழிவுக்கு ஆயத்தமாக இருக்கிற தேவனுடைய ஆக்கினைக்கு ஆயத்தமாக இருக்கிறது பைபிள் அதெல்லாம் எழுதி நமக்கு தந்திருக்கு அப்போ உலகத்துல ஒரு காரியத்தை பார்த்த உடனே அதையும் சேர்த்து பார்க்கணும் ஐயோ இது நமக்கு வேண்டாம் இதில் கர்த்தர் நமக்கு வாழுவதற்கு எதை வச்சாரோ அது மட்டும் போதும் எந்த பொருள் எந்த சொத்து எந்த வேலை எந்த படிப்பு எதுவா இருக்கட்டும் இதில் கொஞ்சம் கவனமாக தான் நம்ம போகணும் ஆகவே உலகம் சார்ந்த பல காரியங்களை விட்டு விலகு சொல்லுது பாவம் விக்கிரகம் துருபதேசம் உலகம் ஐந்தாவது சில மனிதர்களை விட்டு விலகுன்னு சொல்லுது அதுவும் ஒரு பெரிய பட்டியல் இருக்குது கூட ஆலோசனை நடக்கக்கூடாது பாவிகளுடைய வழியில் நடக்க நிற்கக்கூடாது பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது பாவிகளோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது இப்படி நிறைய இருக்குது ஒழுங்கற்று நடக்கிறவனை விட்டு விலகு நிறைய பேரை விட்டு விலகுன்னு நிருபங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கு ஸோ அந்த ஐந்து பாயிண்டை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க பாவம் என்கிறது அது சார்ந்த விஷயத்தை விட்டு விலகணும் விக்கிரகம் விக்கிர சார்ந்த விஷயத்தை விட்டு விலகணும் துருபதேசம் துருபதம் துருபதேசம் சார்ந்த விஷயங்களை விட்டு விலகணும் உலகம் உலகம் சார்ந்த விஷயங்கள் அது தெளிவாக சொன்னேன் அதை தான் விட்டு விலகணும் அடுத்தது வந்து மனிதர்கள் தான் எல்லாரையும் நேசிக்கணும் தான் எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கணும் தான் ஆனால் எல்லாரோட போய் ஐக்கியம் வச்சுட்டு இருக்கக்கூடாது அவங்கள விட்டு என்ன செய்யணும் சிலரை விட்டு விலகணும் அல்லே இதை பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஒரு காரியத்தை கூட சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம் ரோமர் பனிரெண்டு ரெண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அல்லா இங்கே என்ன சொல்றாரு உலக வேஷம் உலக வேஷம் அது கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது இருக்கிறது நம்ம புரிந்து கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் அப்போ இந்த உலக வேஷங்கள் ஃபேஷன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்னா நம்ம வந்து இது எதெல்லாம் காட்டுது முதல்ல லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை ஃபேஷன் என்ன வாழ்க்கை முறை இன்றைக்கி எப்படி இருக்குது லைஃப் ஸ்டைல் அது வந்து இன்றைக்கி ரொம்ப மோசமாக போகுது இன்றைக்கி என்ன ஆகுது தேவன் படைத்த ஆண் என்கிற வித்தியாசத்தை உடைத்தெறிந்து யாரும் எப்படியும் வாழலாம் என்கிற நிலைக்கு இன்னைக்கு போயிட்டே இருக்கு தேவன் ஆதாம ஏவாளை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அதுபோல் ஒன்று குழந்தை ஒரு ஏழாம் அதிகார ரெண்டாவசனத்தில் அவனவன் தன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் தன் சொந்த புருஷனையும் உடையவளாக இருக்கணும்னு சொல்லியிருக்கார் அப்போது ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி மனைவிக்கு ஒரு புருஷன் இதெல்லாம் ஆண்டவருடைய பிரமாணங்கள் லேவியராகமோ பதினெட்டு இருபத்தி ரெண்டு பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல் ஆணோடே சம்யோகம் பண்ண வேண்டாம் அது அறுவருப்பானதுன்னு சொல்லியிருக்கிறேன் நான் இப்போ வாசித்த ஒன்று ஒரு ஆறு ஒன்பதிலும் இந்த ஆண் புணர்ச்சி இதெல்லாம் தேவராஜ்யத்துக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு லைஃப் ஸ்டைஃபில் எப்படி போயிட்டுருக்கு லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை இதில் தான் போயிட்டுருக்கு எல்லாம் தார்மார் எல்லாம் தார்மார் ஆண் ஆணோடு பெண் பெண்ணோடு வாழ்கிறது மனிதன் மிருகத்தோடு வாழ்கிறது ரொம்ப பெருகி போச்சு ரொம்ப ரொம்ப சங்கடமாக அறுவருப்பமான காரியங்கள் பறவைகளையும் விட்டு வைக்கிறான்ல மீனையும் விட்டு வைக்கிறான்ல நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வருஷங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒழித்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜனவரி ஒன்றாந்தேதி ஹிந்து பத்திரிகையில் ஃப்ரெண்டில் ஒரு படம் போட்டு ஒரு செய்தி போட்டிருந்தான் ஒரு பெண்மணி நிற்கிறா ஒரு பெரிய ட இதில் வந்து ஒரு டால்ஃபின் மீன் ஓடிக்கிட்டுருக்கு இருக்கு இவள் அந்த டால்ஃபின் மீனை விவாகம் செய்து கொண்டாள்னு ஹிந்து பத்திரிகையில் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஜனவரி ஒன்றாந்தேதி வந்த செய்தி அப்போது நானும் ரொம்ப ஒரு இதை பற்றியெல்லாம் தெரியாத ஒரு காலம் இது என்னடா இது அப்படின்னு முதல் விசை பார்க்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்தது அப்படி ரொம்ப மோசமாக இன்னைக்கு உலகம் அன்னைக்கே அப்படின்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு இறங்கி போயிட்டு ரொம்ப கெட்டு போயிட்டு அப்போ தேவன் பார்க்கிறார் இதையெல்லாம் மனுஷனே நான் எதுக்கு படைச்சேன் மீனை எதுக்கு படைச்சேன் நீ இந்த மாதிரி அறுவறுப்பு பண்ணுறதுக்கா அவளுக்கு ரொம்ப கோபம் நாசியில் கொண்டிருக்கிறது இன்னைக்கு மனுஷன் லைஃப் ஸ்டைல் அப்படி ஆகிப்போச்சு தாறுமாறான வாழ்க்கை முறை இதுதான் ஃபேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுது உலக வேஷம் அதை நீ தரிக்காதே எல்லாரும் இப்படி போயிட்டாங்கனால நாங்களும் இல்லை அப்போ எல்லோரும் கூட நீ நர்த்து தான் போகணும் நீ ஜீவ மார்க்கத்துக்குள்ள வரியா அது வாசல் எடுக்கமா இருக்கு வழி நெருக்கமாக இருக்கு அது தெரிந்து கொண்டு அதற்குள்ளே நட அல்லூயா அடுத்து பாருங்க லிவிங் டுகெதர் கல்யாணம் பண்ணாமலே முறைப்படி ரெக்கார்டிக்கலா அரசு விதிகளின்படி ஒரு கல்யாணத்தை பண்ணாமலே கூடி வாழ்தல் இப்போ அதுக்கு ரொம்ப வாசல் திறந்து விட்டுட்டாங்க அது ஒரு பெரிய தார்மார் லிவிங் டுகெதர் ஏவாளுக்கு தேவன் கல்யாணம் நடத்தி வச்சார் ஈசாக்குடைய கல்யாணம் பைபிளில் அழகாக சொல்லி இருக்கு அங்கே ஆபரகாடைய ஆலோசனைப்படியெல்லாம் நடந்துச்சு அப்போ அன்னையிலேருந்தே ஒழுங்கு இதுதான் இன்றைக்கு சபை இருக்கிறது பெற்றோர் இருக்க முதல்ல பெற்றோர் இருக்கிறார்கள் அடுத்தது சபை இருக்கிறது அதுக்கு மேலே அந்தந்த நாட்டின் சட்டங்கள் இருக்கிறது அப்போ இதையெல்லாம் மீறி அது ஒன்றும் செய்யாமலே நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா இன்னைக்கு சில சட்டங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்குது ஆனால் பரலோகம் அங்கீகரிக்காது அனுமதிக்காது அல்ல இல்லையா ஸ்தோத்திரம் அதனால் எத்தனை தார்மாறு வருது சந்ததிகளுக்கு எத்தனை பிரச்சனை ரொம்ப கஷ்டங்கள் உண்டாகுது இதெல்லாம் தான் லைஃப் ஸ்டைல் ஆஃப் த வேர்ல்டு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஸ்டைல் இதை நம்ம பின்பற்றக்கூடாது இந்த மிருகங்களை பற்றியெல்லாம் எல்லாம் நான் சொன்னேன் லேவியர் பதினெட்டு இருபத்தி மூணில் ஆண்டவர் அப்படியே எழுதி வச்சிருக்கிறார் ஆனாலும் மக்கள் தாறுமாறாய் போகிறார்கள் லைஃப் ஸ்டைல் மட்டுமல்ல நம்முடைய ட்ரெஸ் ஸ்டைலை குறித்தும் பைபிள் இட் இஸ் கன்சர்ன்ட் அபவுட் யுவர் ட்ரெஸ் வஸ்திரத்தை குறித்து தேவன் இருக்கிறார் ஏன் வஸ்திரம் ஏன் உரிமை ஆனால் பரலோத்தின் தேவனை நீ அடைய வேண்டும் என்றால் அதுலையும் கவனம் செலுத்தணும் அதிலேருந்தே சொல்லியிருக்கு இன்றைக்கெல்லாம் பாருங்கள் நியூட் பார்ட்டி வஸ்திரம் இல்லாமல் குடிச்சுட்டு விளையா ஆடி பாடுகிற அது இப்போ ஃப்ரீயாக நடக்கும் வஸ்திரம் இல்லாமல் ரோட்டில் ஊர்வலமாகறான் ஒரு கூட்டம் அதை ஃபோட்டோ எடுத்து போடுறான் பேப்பரில் தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அந்த மாதிரி லெவலில் போயிட்டு வஸ்திரம் இல்லாமல் இருந்த நிர்வாணிகள் என்று தயங்கி கொண்டிருந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் தோல் உடைகளை உண்டு பண்ணி கொடுத்தார்னு பைபிள் சொல்லுது அல்ல லூயா என் மூன்றாம் அதிகாரம் இருபத்தொன்னாம் வசனம் அவர் வஸ்திரம் உடுப்பிக்கிற தேவான் அவர் மகிமைன்னு ஒரு அழகான வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்துருந்தார் சாத்தா வந்து தானே அதை உறிஞ்சி போட்டான் அப்புறம் தானே இவங்களுக்கு வெக்கம் தோணிச்சு அந்த மகிமைக்குள்ளே இருக்கும்போது வேற ஒரு பிரச்சனை இல்லை மகிமையே அவர்களுக்கு வஸ்திரம் கெடுத்து போட்டான் இன்னைக்கு அதை கெடுத்து 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 எங்கே வர கொண்டு வந்தாச்சு செமி நியூ ட்ரெஸ்ஸஸ் தான் இன்றைக்கி எல்லாம் அரை குறை நிர்வாண ஆடைகள் அதுக்கு அந்த வடிவமைப்பின் நோக்கத்தை பார்த்தாலே தெரியும் எங்கே காட்டக்கூடாததை கொஞ்சம் காட்டுவோம் என்கிற நோக்கத்தோடு அது வடிவமைக்கப்பட்டிருக்கு அது அப்பட்டமா தெரியுது அதை போட்டுட்டு இஷ்டத்துக்கு தெரிகிறாரு அதன் நடுவில் இப்போ ஒருத்தன் மேலேந்து கீழே வர ஒருத்தனோ ஒருத்தையோ ஒழுங்காக ட்ரெஸ் போட்டுட்டு போனால் எல்லோரும் திரும்பி பார்க்குறேன் வெங்கடராவன் தான் இப்படி தார்மாராய் பூச்சி உலகம் தார்மாராகி பூச்சி பட்டணங்களில் போனால் அப்படித்தான் இருக்கிறது துணி கடையில் போனால் துணி எடுக்க முடியல எல்லாம் அந்த மாதிரி துணி தான் நிறைய இருக்குது ஒழுங்கான துணி கிடையாது இப்போ விசுவாசிகள் துணி கடை வச்சுருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கான வஸ்திரங்களை நல்லா என்ன பண்ணுங்கள் தச்சு கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுங்கள் அல்ல லூயா ஸ்தோத்திரம் இப்படி நிறைய பிரச்சனைகள் துணிகளிலும் இருக்கிறது உபாகமம் இருபத்தி ரெண்டு ஐந்து ஆண் வஸ்திரம் பெண் தரிக்காத பெண் வஸ்திரம் ஆண் தரிக்காதங்கிறார் இப்போ எல்லாம் யூனிசெக்ஸ் எல்லாம் ஒன்று அமெரிக்காவிலெல்லாம் யூனிசெக்ஸ் டாய்லெட்டே கொண்டு வந்துட்டான் பப்ளிக் டாய்லெட்ஸில் ஆணும் பெண்ணும் பிரிக்காண்டாம் சில இடத்துல எல்லாம் என்னத்துக்கு இந்த போக்குன்னு தெரியல அறிவு கூடி வேற எங்கேயோ கொண்டு அவனை இறக்கி விட்டுருச்சு ரொம்ப பரிதாபம் ஆனால் கத்தர் அன்னைக்கே சொன்னார் நான் ஆணையும் பெண்ணையும் படைத்தேன் உன் வஸ்திரத்தில் கூட அந்த வித்தியாசத்தை காட்டு அல்ல இலுவியா ஸ்தோத்திரம் அதே மாதிரி ஹேர் ஸ்டைலை பற்றி நான் ஏன் பேசணும் வேதம் பேசுகிறதுனால் நான் சொல்லுகிறேன் அல்ல இல்லூயா அதில் ஒன்று குரந்தியர் பதினொன்று பதினான்கு புருஷர் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாக இருக்கிறது ஸ்திரீ மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாக இருக்கிறது இல்லையா அதனால் இது ஒரு பேசிக் ஆண்டோர் சொல்கிறது ஸ்திரீக்கு புருஷருக்கும் ரெண்டு பேரும் உங்களுடைய தலைமுடிகளை இப்படி வைத்து என்று சொல்லுகிறார் அப்புறம் இப்போ என்ன ஆகுது எல்லாம் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் மாதிரி போகுது தலையெல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் தமிழில் என்ன சொல் இதில் கலை கலை வடிவங்கள் ஒருத்தர் முடிய அப்படி வச்சுருவார் ஒருத்தர் முடிய எப்படி வச்சுருவார் முடியல ரோடு போட்டுருவார் எத்தனை எத்தனையோ வித்தியாசம் கலை நயம் கலை நயம்லாம் தான் உங்களுக்கு ஆனால் பைபிள் சொல்லுது ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லுது லேவியர் பத் பத்தொம்பது இருபத்தேழு உங்கள் தலை மயிரை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும் இருங்கள்னு சொல்லியிருக்கு பத்தொம்போது இருபத்தெட்டில் செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக அடையாளமான எழுத்துக்குனால் இப்போ டேட்டூஸ் டேட்டூஸ் நம்ம அதுக்கு என்ன சொல்லுவோம் பச்சை குத்தா ஒரு பச்சை குத்து இப்போ அதுக்கு வந்து டேட்டூஸ் அதுக்குன்னே தனி கடைகளே இருக்குது ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் கூட அங்கேயும் டேட்டூஸ் கடை ஃப்ளைட்டு காத்திருக்க இடத்துல போய் என்ன செய்றன்மா அங்கே போய் ஏதாவது குத்திடுறோம்மா எப்படி போய்ட்டுருக்கு அதெல்லாம் என்ன தேவை ஆனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு லட்சங்களை இன்வெஸ்ட் பண்ணி கடை வச்சு அதில் எல்லோரும் போய் உட்காந்து அப்படியே போய் கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை தெய்வ மக்கள் பின்பற்றுவீர்களாக இதெல்லாம் சொன்னால் ஒரு கூட்டம் உடனே அது பழைய பாட்டில் சொல்லியிருக்கு இது புதிய பாட்டில் சொல்லியிருக்கு அது அவனுக்கு சொல்லியிருக்கு இவனுக்கு சொல்லியிருக்கு யாருக்கு சொன்னாலும் கர்த்தருடைய உள்ளத்தை நீ வசனத்தின் மூலம் புரிந்து கொள் அல்ல லூயா இல்லவோ மனம் போல போறனா போ எனக்கு என்ன வாக்குவாதம் செய்வது எங்களுக்கும் கத்தோடைய சபைக்கும் அது பழக்கம் இல்லை சொல்லும் பொழுது கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசீர்வாதம் தேவன் உன்னை அங்கீகரிப்பார் பரிசுத்தாவியானவர் அதுக்கேற்ற ஒரு பலியாய் உன்னை உருவாக்குவார் அல்ல லூயா ஸ்தோத்திரம் ஆகவே இதெல்லாம் நம்ம நல்லா கவனித்து கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா இது நிறைய இந்த மாதிரி தார்மாராக இருக்கனால தான் இந்த வசனங்களை எடுத்து சொன்னேன் சில சொல்வார்கள் பெந்தை பாஸ்டர் வேறுபாடை பேசினா இதைத்தான் பேசுவார் அப்படின்னு பெந்தை பாஸ்டர் அல்ல பைபிளை படிக்கிற எல்லாரும் இதைத்தான் பேசணும் பைபிளை தான் நம்ம பேசணும் இல்லை லூயா பைபிளில் சொல்லியிரு அது மாதிரி நகை அணிகலன்கள் போன்ற காரியங்களையும் பேதுருவை கொண்டும் பவுலை கொண்டும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் பொன்னாபரணங்களை அணியாமல் இருங்கள் உங்கள் மயில் என்ன செய்யாதீங்க அதான் அந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணுறது பலவித சித்திர இது பண்ணுறது இதெல்லாம் செய்யாதீங்க விலையுயர்ந்த வஸ்திரங்களை அணிய வேண்டாம் பேதர் சொன்ன ஏறக்குறைய அதே வார்த்தைகளை தான் பவுலும் சொல்லியிருக்கார் அப்போ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆவியானவர் ரெண்டு அந்த பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் வாயினாலேயும் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போ அதுக்கும் அந்த வசனத்தை ஒதுக்கி அதுக்கு இனி அடுத்த வியாக்கியானங்கள் உங்கள் எல்லாம் சரிதான் ஆனால் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவர் எழுதின வேதம் இஷ்டத்துக்கு பேசுனீங்கன்னா நாளைக்கு நீங்களும் கணக்கு கொடுக்க வேண்டிய வரும் இந்த வியாக்கியானத்தை கேட்டு தவறி போகிற ஆட்களும் அதோடைய பலன் அவங்களுக்கும் உண்டு அதனால் தேவ பயத்தோடு எதுக்கு ஆண்டவர் இப்படி எழுதி வச்சுருக்கிறார் ரெண்டு தடவை ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காரு அப்போ அதில் விஷயம் இருக்குல்ல நமக்கு எதுக்கு இது ஸோ இதெல்லாம் கவனியுங்கள் உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் எடுத்துக்கிட்டு பிடிக்காதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு அப்படி ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் என்றால் கிறிஸ்தவன் என்று வாழ்க்கையை ஓடி முடிக்கலாம் தேவன் அங்கீகரிப்பாரா ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போமா ரட்சிப்பு நிறைவேறுமா பரலோக சுதந்திரத்தை அனுபவிப்போமா இதெல்லாம் தான் கொஸ்டின் இதுக்கெல்லாம் தான் பைபிள் சொல்லுது பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் என்ன ஆக்கப்படணும் பரிசுத்தமாக்கப்படணும் அதுக்கு நம்ம சைடில் இந்த மாதிரி ஒத்துழைப்புகளை ஃபுல்லாக கொடுக்கணும் கொடுத்தா அவர் சரி பண்ணுவார் சில ஆசைகள் இருக்கும் விட முடியாது அப்போது அதை ஆண்டோட்ட சொல்லலாமேப்பா எனக்கு அந்த மனசில் அதை கிளியர் பண்ணி தாங்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவர் கண்டிப்பாக உதவி செய்வார் சில வேளை நம்ம நினைக்கிறத புருஷன் செய்ய விட மாட்டார் மனைவி செய்ய விட மாட்டார் தவப்பை செய்ய விட மாட்டார் அப்படிலாம் இருக்குது அப்படி இருந்தாலும் உண்மையாக ஆண்டோடு சொல்லாமே நான் விரும்புகிறேன் நான் இந்த வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆனா இந்த மாதிரி சில தடை இருக்கு அவங்களுக்குள்ள கிரிய செய்யும் ஆண்டவர் உத்தவமாய் ஒப்பு கொடுத்தால் உண்மையாய் ஜெபித்தால் கர்த்தர் அந்த உள்ளங்களிலும் கிரிய செய்வார் சில இடங்கள்ல நம்மை தைரியப்படுத்துவார் இதை செய் சில இடம் அப்படிதான் நம்ம கால் வச்ச தான் யோர்தான் பழக்கம் அவர் யோர்தான பிரிச்சு தாரும் பிரிச்சு தாரும் நம்ம ஜோம் பண்ணிட்டு இருந்தா சில வேளை நீ நட நான் வாசலை தரம் தருவேன் அப்படி சொல்லுவார் தைரியப்படுத்துவார் நம்ம செய்யணும் அந்த உபதேசத்தை கீழ்ப்படியணும் கீழ்ப்படியும் பொழுது அடுத்த கட்டம் ஸோ இதை நல்லா மனசில் எடுத்துக்கிடுங்க அந்த இது பிளாக் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி விடாதீங்க அது நல்லதில்லை ஆண்டவர் தருகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இனி ஜோம் பண்ணும் ஆண்டவர்கிட்ட உண்மையாக மனம் திறந்து ஜோம் பண்ணும்போது கத்தர்கிரியை செய்வார் எல்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணுவோமா ப்ரைஸ் த லாட் பரிசுத்தமா குமையா என்னை பரிசுத்தமா குமையா ஐயா என்னை ஐயா பரிசுத்தமின்றி தரிசி பருண்டு பரிசுத்தறி மகா பரிசுத்தரி பரிசுத்தமின்றி தரிசிப்பாருண்டு பரிசுத்தரி பரிசுத்தமா இருக்க என்னை அழைத்தீரே பாரிசுத்தரே பரிசுத்தமாயிருக்க என்னை அழைத்தீரை பாரிசுத்தரே கார்த்தர் நிர்விரும்போம் பரிசுத்தம் காண பாடைக்கீரேனே மற்றும் பாடைக்கீரேனே கார்த்தர் நிர்விரும்போம் பாடலையே ஜபமாக பாடுவோம் என்றும் படைக்கிறேனே பரிசுத்தமாக்குமையா என்னை பரிசுத்தமாக்குமையா பரிசுத்தமாக்குமையா என்னை பரிசுத்தமாக்குமையா பரிசுத்தமின்றி தரிசி பரிசுத்தரே மக பரிசுத்தரே பரிசுத்தமின்றி தரிசிப்பார் உண்டோ பரிசுத்தரே மகா பரிசுத்தரே பிரித்தீரே பரிசுத்தமாய் நான் மரித்திட பாவத்துக்காய் பிரித்தீரே பரிசுத்தமாய் நான் மறித்திட பாவத்திற்காய் உலகத்தை வெறுத்து இயேசுவை நோக்கி ஓடிடவே என்றும் ஓடிடவே உலகத்தை வெறுத்து இயேசுவை நோக்கி ஓடிடவே என்றும் ஓடிடவே பரிசுத்தமா அமே பரிசுத்தமாக்குமையா பரிசுத்தமாக்குமையா என்னை பாரிசுத்தமாக்குமையா பரிசுத்தமின்றி

பரிசுத்தமின்றி தரிசிப்பார் உண்டோ பரிசுத்தரு மக பரிசுத்தரு வாய் திறந்து ஜோமனோ ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா எங்கள் பிதாவே ஆமின் நமது ஆவியினால் எங்களை பரிசுத்தமாக்கி நீர் அங்கீகரிக்கத்தக்கதாக ஆமீன் ஹால லூயா உமது ராஜ்யத்தில் நாங்கள் சந்தோஷமாய் பிரவேசிக்கத்தக்கதாக ஹால லூயா அந்த ரட்சிப்பு பூரணம் அடைந்து எங்களை நிறைவேறத்தக்கதாக பரலோகத்தில் இருக்கிற வாடாத சுதந்திரத்தை நாங்கள் அனுபவம்

அசைவாடும் என் சிந்தையின் மேல் நீர் அசைவாடும் என் உணர்ச்சியின் மேல் நீர் எப்பொழுதும் அசைவாடும் என் நான் தீர்மானம் எடுக்கிற அந்த சித்தம் என்கிற இடத்துல நீர் எப்பொழுதும் அசைவாடும் என் இஷ்டத்துக்கு விடாதிரும் மனமும் மாம்சமும் விரும்பின வழியில் போக அனுமதிக்காதிரும் ஆவியானவர் வழிகாட்டி நடத்தும் வேத வசன வெளிச்சத்திலே நடக்க கிருபை தாரோ கிறிஸ்துவின் சாயல் என்னில் உருவாக வழி நடத்தும் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படும்படி என்னை இன்னும் ஒப்பு கொடுத்து அப்பா இன்னும் அது கிரியைக்கு நான் தந்து நிற்கிறேன் அப்பா இன்னும் பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்துக்கு என்னை முழுவதும் என் உளுந்திரங்களை திறந்து தந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா லூயா லூயா ஸ்தோதராம் அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியதையும் கரெக்டாக செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா அசுத்தமானதை விட்டு பிரிந்து போய் அதை தொடாதிருங்கள் என்று சொன்னீரே அசுசிகள் நீங்க நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னீரே உலகத்தின் வேஷம் தரிக்க கூடாது என்று மாறுபாடான் இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் சொன்னீரே அப்பா இந்த விட்டு விலகுதலின் உப உபதேசம் பரிசுத்தம் உபதேசம் எங்கள் கர்த்தருக்காக இன்னும் இன்னும் கான்சிகரேட்டட் பிலிவராக கான்சிகிரேட்டட் சோலாக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆத்மாவாக வாழும்படி ஆமீன் கர்த்தர் வருகையில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் காணப்படும்படியாய் எங்களை பரிசுத்தமாக்கு ஐயா ஹாலே லூயா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோம் த பரிசுத்தமாக்கும் ஊழியத்தை நமக்குள் கத்தர் வல்லமையாய் செய்வாராக சபைக்குள் செய்வாராக எல்லா சபைகளுக்குள் செய்வாராக ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா பிரைஸ் த லாட் அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே இன்றைக்கு ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற வேத வசனங்களை நாங்கள் தியானித்தோம் ஜெபித்தோம் அர்ப்பணித்தோம் கர்த்தாவே சில இடங்களை உமக்கு நாங்கள் திறந்து தருகிறோம் ஒரு சில இடங்களை அடைத்தே வைத்திருக்கிறோம் ஆகவே இன்னும் உங்கள் வேலை எங்களிடத்தில் பூரணமாக முடியாமல் நீங்கள் நினச்சதெல்லாம் செய்ய முடியாமல் நாங்களே தடை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த தடைகள் எங்களில் மாறும்படி இப்பொழுது வேண்டிக் கொள்ளுகிறோம் உதவி செய்யோம் உணர்த்தும் திருத்தும் அப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தர்கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா இதெல்லாம் விட்டு விலகணுமோ அதெல்லாம் விட்டு விலகிறதுக்கு ஒரு உள்ளத்தின் அந்த அந்த திடனை தருவீராக அப்பா தருவீராக அப்பா வசனங்கள் படிக்கும் பொழுது கத்துடைய ஆவியானவர் எங்களோடு தெளிவாய் பேசும் அப்பா எந்த வசனத்தையும் நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு சில வசனங்களை மட்டும் பின்பற்றலா இராதபடி பூரண சுவிசேஷ சத்தியத்தை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா எங்களை மாற்ற வேண்டும் பைபிள் என்ன சொல்லுகிறதோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை தாரும் அதில் எதற்கு எங்களுக்கு கீழ்ப்படிய கடினமாக இருக்கிறதோ செயல்பட கடினமாக இருக்கிறதோ அதை ஆவியானுடத்தில் மறைக்காமல் உண்மையாய் பேசி உம்முடைய உதவியை பெற்று அவைகளிலும் ஜெயம் பெற்று எழும்புவதற்கு எல்லாருக்கும் கிருபை செய்யும் இன்றைக்கு உலகம் ரொம்ப வித்தியாசமாய் வசனத்திற்கு மாறுபாடாக அப்படியே அதிகமாக அந்த விஷயத்தில் இறங்கி இறங்கி கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கிறது இதிலே நாங்கள் வாழும் பொழுது பரிசுத்தத்துக்காக மிகவும் துன்பப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் தைரியம் கொண்டு வசனத்தின் வழி நடக்க பரிசுத்த ஆவியின் பரிசுத்தமாக்குதலுக்கு அர்ப்பணித்து நடக்க உதவி செய்யும் தொடர்ந்து ஜெபங்களை ஆசீர்வதித்து தாரும் துதி கனம் மகிமை உமக்கையே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி എൻ ആത്മാവേ കർത്തരെ സ്തുത്രീ അവർ ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെ മറവാതേ ആമേ ലേലുയാ കർത്തരുടെ ആശീർവദിപ്പർ തുടർന്ന് ജപങ്ങളിൽ ഉത്സവമായി വാരുങ്ങൾ